பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மரில் குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெகுலர் பேசிஸ் ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதற்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வரும் வாரமான பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நடக்க போகுது ஆல்ரெடி வேக்கன்சிஸ் போட்டிருந்தாங்க இல்லையா அதில் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது லேட்டஸ்ட்டு கோரிஞ்சனம் அடண்டமாக வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு நோட்டீஸ் வந்து போட்டிருக்காங்க ஆல்ரெடி நர்சிங் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து ரெண்டு தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேகன்சியும் அதையும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போது லேட்டஸ்ட் அப்டேட்டாக ஃபார்மசிஸ்ட் போஸ்டோடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வேக்கன்சிஸ்க்கு ஆல்ரெடி அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது ஏன்னா எக்ஸாம் டேட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினாலு ஒன்பது எக்ஸாம் சரிங்களா அதற்கான ஷெடியூல் எப்படி வந்து எக்ஸாம் இருக்கும் பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் ஆர்ஆர்பிக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி டவுட்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம் ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கான கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்ஸ் ஒன் பை ஒன் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்லோடும் பண்ணிகிட்டு இருக்கோம் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் எதாவது டவுட்ஸ் இல்லைனா வந்து ஃபர்தராக கொஷின் பேப்பர்ஸ்லாம் வேறு ஏதாவது கோர்ஸஸ்க்கு போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபார்மசிஸ் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு வேக்கன்சி இருந்தது இல்லையா அது வந்து இப்போ எட்டு வேக்கன்சியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க யூஆரில் ஒரு வேகன்சி இருந்ததை மூன்று வேகன்சியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓபிசியில் சேம் தான் நான்கு வேக்கன்சி தான் எஸ்சிஎஸ்டியில் எந்த வேக்கன்சியும் இல்லை ப்ரீவியஸாக இருந்த மாதிரி தான் சேம் தான் இடபிள்யூஎஸில் ஒரு வேகன்சி இடபிள்யூஎஸ்சில் சேம் தான் ஆல்ரெடி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து யூஆருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லை ஜென்ரலாக யூஆருக்கு அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸுக்கும் இது ஒரு குட் நியூஸ் ஏன்னா நீங்கள் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு மூணு வேக்கன்சியாக எனி கேண்டிடேட் யூஆர் அப்படின்னு அண்ட்ஸ்டு கேண்டிடேட்டும் சரி ஓபிசி எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எல்லாருமே இப்போ வந்து ஒரு நல்ல ஹாப்பியான நியூஸ் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி இன்க்ரீஸாக இருக்குது டோட்டலாக எட்டு வேக்கன்சியாக இருக்குது அதனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல சான்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து ஃபார்மசிஸ் பண்ணிடம் ஜிப்மருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த நியூஸை தெரியப்படுத்துங்க ஃபர்தர் எதையும் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஜிப்மர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லூரையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு எக்ஸாமுக்கு கரெக்டாக நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு மறந்தால் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன இந்த நியூஸையும் இந்த ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆன நியூஸையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி